வெல்கம் டு மாலதி திருவள்ளுவன் கிச்சன். இன்றைக்கி நான் ஹோம்மேட் கரம் மசாலாவை சொல்ல போகிறேங்க. இது பாருங்க, 50 கிராம் லவங்கம், சோம்பு 2 ஸ்பூன், பட்டை 50 கிராம், பிரிஞ்சி இலை இருக்கு இல்லைங்களா அது 10 இலை சின்ன சின்னதாக, சீரகம் 2 ஸ்பூனு, மிளகு 2 ஸ்பூனு, அனாசிப்பூ 50 கிராம்ங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வறுக்க வேண்டாம், பச்சையாகவே அரைக்கிறது தான். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆனால் நல்லா வெயிலில் வச்சு அரைக்கணும், வெயில் இல்லைன்னா கடாயில் லேசாக சூடு பண்ணிக்கணுங்க. இதை நான் பண்ணுறேன் பாருங்கள். ரொம்ப வறுக்க வேண்டாம். நான் எடுத்துருக்கிறது வந்து அந்த சுருள் பட்டைங்க. இது நல்ல வாசனையாக இருக்கும், எல்லா கடையிலையும் இப்போ இது கிடைக்குது. இது வாங்கி அரைங்க. இந்த பாருங்கள் லேசாக தான் இந்த கடாய் சூட்டுலேயே நான் போட்டு இது பண்ணிடுறேன். அது பின்னாடியே சோம்பு, லவங்கம், அனாசி மொட்டு எல்லாமே சூடுதாங்க, வறுக்கிறது கிடையாது. பிரிஞ்சி இலை, சீரகம், மிளகு. இப்போ கடாயை நான் ஆஃப் பண்ணிடுறேங்க. இது அந்த கடாய் சூட்டிலே 2 நிமிஷம் வச்சுட்டு அப்புறமா அரைச்சி ஜலிச்சிக்க வேண்டியது தான். பாருங்கள் பச்சையாக அரைக்க போகிறேன். இந்த பிரிஞ்சி இலையெல்லாம் அப்படி பிச்சு போட்டுக்கோங்க. கடாயில் வெறும் கடாய் சூட்டில் தான் அதெல்லாம் போட்டிருக்கேங்க. இதை பவுடர் பண்ணி இப்போ ஜலிக்க போகிறேங்க. நான் உங்ககிட்ட எல்லா பொருளையும் காமிச்சு இல்லைங்களா, அதை மிக்சியில் அரைச்சி இந்த ஜலடியில் கொஞ்சம் பெரிய கண் ஜலடியில் ஜலிச்சிருக்கேங்க. இதுதான் மீதி கப்பிங்க, கொஞ்சோண்டு இருக்குது. இந்த கப்பி கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், குருமாங்க எதனா செய்யும் போது அதில் கூட போட்டு அரைச்சி குழம்புல ஊற்றிடலாம். பாருங்கள் இந்த வாசனை அவ்வளோ மணமாக இருக்கும். நீங்கள் பிரியாணிக்கோ, கறி குழம்புக்கோ, மட்டன் கிரேவி எதுக்குனாலும் 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் உங்களுக்கு வாசனை எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிற பொடி கெடாதுங்க, 6 மாதம் கூட நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள், இன்னும் மணமாக இருக்கும். இது ஹோம்மேடு கரம் மசாலா. பிடிச்சிருந்தா உங்களுக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.